ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் நம்ம ஓப்பன்ஹைமர் மூவியும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்பி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டு படமே நம்ம அப்கமிங் ஜூலை 21st ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய ஹாலிவுட் மூவிஸுமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுதான் வந்து இப்போதைக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சாரோட இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மூவிஸுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம டபிள்யூபி ஸ்டுடியோஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம யூனிவர்சல் பிக்சர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் நம்ம பார்பி மூவி. அண்ட் அந்த படத்தை தான் இப்போ டபிள்யூபி பண்ணுது. ஸோ இது கொஞ்சம் பர்சனலான ஒரு வார்னு கூட சொல்லலாம். ஏன்னா மெயினாக இப்போது ரெண்டு படமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். ஒரு சைடு வந்து நம்ம பார்பி வந்து என்கிட்ட ஒரு காமெடி அண்ட் ஒரு ட்ராமா கேட்டகரியான மூவி தான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஓப்பன்ஹைமர் மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வார் ட்ராமா அண்ட் ஒரு சேட் ப்ளஸ் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவி. ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட். அதுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபேன் பேஸும் இருக்காங்க. அண்ட் இப்போது அதனால தான் ஒரு என்டையர் ஒரு சின்ன கிளாஷ் அண்ட் ஒரு வார் ஆட்டம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெண்டு படத்தில் எந்த படம் அப்கமிங் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அண்ட் மெயினாக நம்ம ஜூலை 21st தெரிஞ்சிடும் ரெண்டு படத்தில் இப்போ எந்த படம் இந்த ரேஸில் வின் ஆக போகுதுன்னு. ஸோ இனிஷியலாக சொன்ன மாதிரி நம்ம பார்பி மூவி என்டையர் ஒரு காமெடி அண்ட் நெரேட்டிவ் கேட்டகரியான ஒரு மூவி. என்டையர் 2 hours ஒரு டியூரேஷனோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்கெட் ரூபி தான் என்கிட்ட மெயின் பார்பியோட கேரக்டர் ஆகும். ஸோ இவங்க மட்டும் தான் பார்பின்னு கிடையாது, இன்னும் இவங்கள மாதிரி நிறைய பார்பிஸ் இருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து ஒரு மெயின் ஹீரோயின் கேட்டகரியான பார்பி. அண்ட் இப்போது படத்தில் வந்து நம்ம ரியான் காஸ்லிங் கூட கேனோட கேரக்டராக இருக்கார். ஸோ ஆக்சுவல் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்பி லேண்டில் இருக்காங்க. அண்ட் அந்த பார்பி லேண்டில் எல்லாருமே பார்பிஸ் தான், கேர்ள்ஸ் ஃபுல்லாகவே அண்ட் பாய்ஸ் எல்லாருமே கென். அண்டு இதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் தனியாக அவங்கள மட்டும் இப்போதைக்கு நம்ம லிவிங் ஹியூமன்ஸ் இருக்க இடத்துல வந்துடுறாங்களாம். ஸோ அது எப்படி வராங்க அண்ட் இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரோட லவ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஹியூமன்ஸ் கூட எப்படி சர்வைவ் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு கான்செப்டில் தான் என்டையர் படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லரிலே பார்க்கும்போது ஒரு பிங்கிஷாக உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக்கல் கேட்டகரியாக அவங்க பண்ணியிருக்காங்களா. ஸோ எப்படியோ இந்த படத்துக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்குது தான். ஸோ நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது யங் கேட்டகரியான மூவி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்கலி இந்த படத்தை நான் இப்போ எப்படி பார்க்க போகிறேன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எல்லா மூவிஸுமே நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ட்ராமா வாய்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபுல் மியூசிக்கல் கேட்டகரியாகவும் இருக்கலாம். ஆனால் இது பியாண்ட் மை லிமிட்டுன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு எப்படி நான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அந்த ஒரு கேள்வி தான் என் மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. ஸோ எப்படியும் பார்த்து தான் ஆகணும். அண்டு அப்போது படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்து வேணால் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வேணால் ஷேர் பண்ணுறேன். அது எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ட்ராஜடியாக தான் இருக்க போது எனக்கு பர்சனல் எனக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் படத்துக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அண்டு நம்ம இந்தியாவிலையும் நல்லபடியாக கொஞ்சம் இப்போ ப்ரொமோஷன் வைஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படியோ படம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறமா நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அண்ட் அதோட டோட்டல் ஆப்போசிட் சைடில் நம்ம ஓப்பன்ஹைமர் மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்னன்னைக்கே என்டையர் வார் ட்ராமா கேட்டகரியான மூவி. ஸோ அவங்க 2 hours தான், நாங்கள் 3 hours இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் என்டையர் டியூரேஷன் படத்தோட. அண்ட் என்டையர் மூவி ஃபுல்லாகவே நம்ம World War II இனிஷியல் ஸ்டேஜ். ஏன்னா படம் ஃபுல்லாகவே லைக் நம்ம ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர் பற்றி தான். ஸோ அவர் தான் வந்து என்டையர் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம். அண்ட் அவர் எப்படி ஆட்டம் பாம்பை கிரியேட் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த என்ன ப்ராஜெக்ட், அது ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் அவர் எப்படி இந்த கிரியேட் பண்ணியிருப்பார், ஸோ அது எல்லாம் இன்டெப்த்தான டீட்டெயில்டான ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ படம் வந்து மோர் ஓவர் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. அண்டு படத்தை வேறு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம், கலராகவும். அண்டு நிறைய விஷயம் படத்தை பற்றி அப்படியே நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் படத்தோட ஹைப் வாய்ஸ் வந்து செம்மையாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் இப்போது மெயின் ஆக்டர்ஸ் நம்ம கிளியான் மர்ஃபி சார் தான் நடிக்கிறாரு. அவர் தான் நம்ம ராபர்ட் ஓப்பன்ஹைமரோட கேரக்டராகவும். அண்ட் மெயினாக படத்தில் நம்ம ஃப்ளாரன்ஸ் பேக் இருக்காங்க, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் சார் இருக்காங்க, நம்ம எம்லா பிளண்ட் இருக்காங்க, அண்ட் நம்ம மேட் டமானும் இருக்காங்க. ஸோ என்டையர் ஒரு ஏ கிளாஸான ஆக்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அவங்களெல்லாம், டாப் ரேஞ்சான ஹாலிவுட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்கள படத்தில் இருக்காங்க, இதுவே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சாரோட மூவி. ஸோ அவர் எடுத்ததே ஒரு லிமிட்டடான மூவி தான். அண்ட் எடுத்த எல்லா படமுமே ஹிட்டு தான், ஹிட்டுன்னு சிலலாம் ஆஸ்கர் தான். ஸோ அதனால் இப்போது இந்த கேட்டகரியான வார் ட்ராமான மூவினாலே இப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பீக் ஸ்டேட்டில் போயிடும். இன்னொரு ஃபன் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ஹைமர் மூவியே வந்து பட்ஜெட் $100 million தான்.
ஆனால் பார்பி மூவியோட பட்ஜெட்டு $145 million. என்ன இருந்தாலும் ஒரு $45 million எக்ஸ்ட்ராவே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன இருந்தாலும். அண்ட் படத்தில் இன்னொரு நம்ம இந்த சைட் நம்ம ஓப்பன்ஹைமர் மூவியில் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், 0 CGI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் படத்தில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸு. ஸோ அந்த பாம்ப் வெடிகிற சீன் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் வேறையா? ஸோ யோசிச்சு பாருங்கள், அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் ரியலிஸ்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் படத்தோட பெஸ்ட்டு வியூ லைக் எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ, பெஸ்ட்டுன்னா தேட்டர் தான் ஆப்வியஸ்லி, வேற எங்கேயும் கிடையாது. அந்த தேட்டர்லேயும் நம்ம ஐமேக்ஸோட தேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை கோட்ஸ் எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி என்டையர் இப்போ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு என் மைண்டில் இன்டூ 200 லெவலில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ படத்தை சீரியஸாக சொல்கிறேன், இப்போது லைக் ஃபர்ஸ்ட் ஓப்பன்ஹைமர் மூவி தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் நான் இப்போ பார்பி மூவியை பார்த்துட்டு ரெண்டுத்தையும் எப்படி போயிருக்குன்னு சொல்ல தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பை த வே, நீங்கள் என்ன மூவிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, லைக் ஓப்பன்ஹைமரா இல்லை நம்ம பார்பி மூவியா? ஸோ அது வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. எப்படியோ ரெண்டு மூவியும் July 21st ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி பார்த்துலாம் இந்த ரேஸில் எந்த மூவி ஜெயிக்குதுன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.